நாள் ஃபோன் பண்ணுறேன், நான் அவசரத்துக்கு தானே கூப்பிட்றேன். ஃபோன் கால்லாம் எதுவும் வரலையே சார். மே வரல. நீ உன் ஃப்ரெண்டு ரெண்டு பேரையும் கொள்றேன். அவ எவ்வளோ ஒருத்தன் ஒருத்தன் கேட்டில் வர்றேன், ஒரு பைக்கில் சாமியார் மாலை போட்டிருக்கேன், அவன் பைக்கில் ஏற்றிட்டு போகிறேன். அவளை யார்? நானா சார்? இல்லை இல்லை, நான் சொல்கிற கேட்கும் தான். நீ உன் ஃப்ரெண்டு தானே? அவன் யார்? அவன் அவன் பல்லவனா மறவனா? மறவன் தான், எனக்கு தெரியும். அவன் வந்து பைக்கில், நான் ஹெல்மெட் போட்டு போறேன், எனக்கு தெரியல. இவன் போய் வண்டியில் ஏறான், அவன் அப்படியே மாலை போட்டிருக்கேன், பல்சரில் தூக்கிட்டு ஓடுறான். இவன் அப்படியே மூஞ்ச போட்டால மறைச்சிக்கிட்டு படுத்து கிடக்கா பின்னாடி. இப்போ இல்லை, போன மாதம் ஜனவரியில். உனக்கு தெரியாது, நீ தான் ஒன்றும் தெரியாது. அவன் எப்படி இருக்கா வர, பறச்சு எப்படி இருக்கா வர, பயங்கரமான ஆளு. அதான் நேத்து முந்தானத்தும் மெசேஜ் பண்ணான் உங்களுக்கு, அவர் சார் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சி, அவள்கிட்டலாம் நான் பேசின பழகினதே நான் பாவமாக நினைக்கிறேன். நீ லவ் பண்ணிட்டு போ, யாரையாவது லவ் பண்ணு, பல்லையும் பறையனே லவ் பண்ணு. மரமே போட்டுட்டு விட்டுருவானா இல்லையா? அவன் ஏமாத்திடுவானா இல்லையா? அது உண்மைதான். ஆ, அவன் வண்டியில் நம்ம கேட்டுக்கிட்டு நான் போயிடறேன், மெயின் கேட்டில் ஏற்றுறேன், வண்டியில் அப்படியே பறந்து தூக்கிட்டு போகிறேன், மாலை போட்டிருக்கேன். உனக்கு தெரியாது, இந்த மாதிரி நடிக்காத. உனக்கு தெரியும் தெரியும் சார், பேசுவானா? பைக்ல போனதெல்லாம் தெரியாது சார். அவன் என்ன படிக்கிறான் தெரியல, காலேஜ் தான் படிப்பாங்க போல. இங்கதான் இங்கதான் எக்ஸாம் படிக்கும்போது, எக்ஸாம் எழுதும் போது பழக்கம். பருத்தி அவன் மரவன் கட்டுவானா சொல்லு பாப்போம். நம்ம சொல்றது, நம்ம நம்ம சொல்றதா தப்பா நினைப்பாரு, நினைச்சிட்டு போற ஒன்னும் பிரச்சனை. அவன் எப்படினாலும் போயிட்டு போறான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. விட நம்ம, எனக்கு அதுல இருந்து கோபம், ஓ மேலையும் கோபம். அவ்வளவு. நீ ஏய், நீ என் மாமன் பொண்ணு தானே, நீ அப்புறம் அவள்கிட்ட பழகும் போது எனக்கும் கோபம் தானே வரும். உன்னை மேல நான் அப்படி எதுவும் போகல. நீ போகல, அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால எனக்கு உன் மேலையும் கோவம், அதனால தான் வாங்கிட்டேன். சரி சொல்லு, என்னப்பா என்னப்பா? இங்கே எஸ்சி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அது நமக்கு எதுவும் சொல்லலையா சார்? நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன ஸ்காலர்ஷிப் தெரியும்? எஸ்சி ஸ்காலர்ஷிப்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காலேஜ்ல இருந்து தான். ஆமா, அது சொன்னாங்க பிள்ளை எல்லாரும் சொன்னிச்சு, எம்6 ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும். தெரியல, நான் கேட்டு சொல்றேன். பண்றாங்க, பிஜிக்கு கொடுத்துருக்காங்க, பிஜிக்கு மட்டும். நம்ம எஸ்சிக்கு தான் சார் சொன்னாங்க. அதான் அதான் யூஜிக்கு தான் சொன்னாங்க. அந்த யூஜி நீ தான் ஏற்கனவே மூவாதரம். அது அது காசு ஏறுது சார், அது இப்ப மறுபடிக்கு ஏதோ காலர்ஷிப்னு சொல்லிட்டு. தெரியலப்பா. அதான் என்ன உங்க ஊர்ல இன்னைக்கு எங்க அண்ணன் அன்னைக்கு வந்தான், பயங்கரமா விளைஞ்சு கிடக்க ஆத்து தண்ணி வந்து. யாரு? எங்க அண்ணன் அங்க வந்திருந்தாரு காஞ்சி ஓகி கிடக்கும், வருஷம் நெல்லு விளைஞ்சு கொளிச்சு கிடக்கு அப்படின்னு. நல்ல நெல்லாம் இருக்கு சார், பருத்தி தான் சார் இல்ல. அவ்வளவா ரெண்டு தடவை தண்ணி வந்துச்சுல ஆத்துல. உங்க ஊர் வழியா தானே ஆறு போகும். எனக்கு கோபம். அவன் தம்பி ராங்கால போட்டு என்னை திட்டுறான்ப்பா. தம்பியா? யாருன்னு தெரியல, நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன், செகண்ட் பிஏ வாத்தியாரா நீங்க அப்படின்னு. அது இவ ஏதோ பண்ணதுக்கு என்னைய திட்டுறான்ப்பா அவன், ரெண்டு மூணு நாள் போன வாரத்துல. தெரியல சார், என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவ சொல்ல மாட்டா, அவ திருட்டு கள்ளி, திருட்டு பறச்சு சும்மா திருட்டு முண்டேன். இவ ஏதோ பண்ணிருக்கா மாட்டிட்டா. அவன் தம்பி போன் பண்ணி, நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன், நீங்க செகண்ட் பிஏ வாத்தியாரான்னுட்டு என்னைய பேசுறாப்பா போன்ல. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. தெரியல சார், என்கிட்ட எதுவும். அவளா இந்த முட்டைக்கண்ணி தேவடியா அந்த இருக்கால, அவளான்னு தெரியல. இவளா இருக்காது சார், இவனா என்கிட்ட சொல்லிடுவா எல்லாமே.
நான் இப்ப கூட ரீசெண்டா சென்னை போனப்போ 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட லீவ் கேட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணலாம். அவ எதுக்கு போன? நான் எடுக்கவே இல்லையே. சென்னைக்கு அவங்க சித்தி வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு சித்தி வீட்டுக்கு போல, அவ ஆளை கூட்டிட்டு போனா. தெரியல சார், ஆனா என்னன்னு ஆனா சொன்ன அந்த மாதிரி அவட சாருக்குலாம் மெசேஜ் பண்ணேன், அவர் பார்க்கல எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தா. நான் வீம்புக்குத்தே எடுக்கல, நீ போட்டா எடுப்பேன், நீ எங்க அக்கா பொண்ணு மாமன் பொண்ணு எடுப்பேன். அவ யாரு? அப்புறம் விஜி சாருக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, அந்த சாரும் பார்த்துட்டு ரிப்ளை எதுவும் பண்ணாம இருக்கும். இவ ஒரு லூசு போறா, ஒரு பல்லன பறையன லவ் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா இருக்கும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மரமே என்ன ஒண்ணு கூட்டி போய் போட்டுட்டு விட்டுருவானா இல்லையா? தெரியும், அவன் இவ எக்ஸாம் எழுத போனால அப்ப வழக்கு பண்ணிருக்கா. தெரியல சார், மாமன் பையன் அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு அவளை செருப்பு கொண்டி போடுறேன் தேவையா மாதிரி, அவளை மாமன் இவன் இங்க இங்க பரமக்குடிக்காரன் அவனுக்கு அவங்க மாமன் சொல்லி சொல்றேன். சரி ரைட்டு, ஒண்ணும் இல்லை, அவ எப்படியும் போயிட்டு போறா, ஏன் சொந்தக்கார பிள்ளைய நல்லா இருந்தா போதும். சரி நான் அதை கேட்டு சொல்றேன்ப்பா. சேகர் யாரு? எங்க மாமா சேகர்னா? சேகர உங்க அப்பா பேர் என்ன? சாரி மாத்தி சொல்லிட்டாங்களோ. நம்ம சொந்தக்காரங்கப்பா, அது நம்ம சொந்தக்கார பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லிச்சு எங்க அத்தை. ம், சரி. சொந்தக்கார பொண்ணுதான், எல்லாம் பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு. சரி சரி, இந்த வருஷம் உங்க எப்பவுமே விளையாத ஊர், இந்த வருஷம் நெல்லு விளைஞ்சு கிடக்காமல? நெல்லுதான் சார் இருக்கு, பருத்தி எல்லாம் அவ்வளவா இல்ல. பருத்தி மேடம், பருத்தி இப்படிதான் நெல்லு செம்ம போடு போட்டிருக்காம்ல, காத்து தண்ணி வந்து. எங்க அண்ணே வந்து ஓய மாட்டேன்றாரு, நெல்லு என்னடா எல்லாம் காக்கணும் இந்த காஞ்சி போய் கிடக்கும், காக்கணும் நெல்லு விளைஞ்சு கிடக்கு நம்ம ஊர்ல பஞ்சமா போயிட்டு. சரிடா பாப்பா, நாளைக்கு நான் பண்ணி தரேன்டா, உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பண்ணி தரேன் என்னன்னு கேட்டு. அவ வந்து ரொம்ப ஓவர் ஆட்டம் போடுற, அவளும் சரி கோச்சுக்காத கோச்சுக்காத, நான் சும்மா உரிமை எடுத்து பேசிக்கிட்டேன். ஆ ஓகே சார், நீ சொல்லுவா போய் எங்க சார் என்னை அப்படி எல்லாம் பேசுறாரு. நான் எல்லாத்துட்டையும் பேச மாட்டேன், எனக்கு நீ என் சொந்தக்கார பொண்ணு, அதனால உரிமையா பேசுறேன், அவ்வளவுதான். சரிங்க சார். சரிடா பாய்டா. தேங்க்யூ.